மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். ஸோ நீங்கள் இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் பேப்பரில் நீங்கள் வச்ச அந்த கடைசி ஃபுல் ஸ்டாப்போட உங்கள் ஸ்கூல் லைஃப் ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஒன்றே காலுக்கு அடித்த அந்த லாங் பெல்லோட நீங்கள் கீழே வச்ச அந்த பேனாவோட எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருக்கும். கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட், எக்ஸாம்ஸ், ஒவ்வொரு கிளாஸ் ப்ரொமோட் ஆகி கடைசியில் டுவெல்த்தோடு முடிகிறப்போ நமக்கு ஒரு சகாப்தம், எண்ட் ஆஃப் அண்ட் எரா, அதுவே முடிவடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஏஜ் 18, லிட்ரலி நீங்கள் வந்து ஒரு 14 இயர்ஸ் ஆகுது ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. 2 வருஷம் எல்கேஜி, யூகேஜி, அதுக்கப்புறம் 12 இயர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ். கண்டிப்பாக 14 இயர்ஸ் டோட்டலி பார்க்குறப்போ ஒரு அரவுண்ட் 80% ஆஃப் யுவர் லைஃப் டைம் நீங்கள் ஸ்கூலில் தான் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு எண்ட் ஆகுறப்போ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே எமோஷ்னலாக இருக்கும். மேபி ஒரு சில பீப்புளுக்கு வந்துட்டு அப்பாடா இதோட முடிச்சிட்டோம், தொல்ல முடிஞ்சது அப்படின்னு கூட ஃபீல் பண்ணாலும் கூட கொஞ்சம் இத்தினூண்டாவது அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். வெல், லைஃப் கோஸ் ஆன் அண்ட் ஆன், இன்னும் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ நல்ல ஒரு கரியரை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்கள் பேஷன் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது, பாருங்கள். ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் முடிஞ்சு, அவ்வளோதான். அதான் லைஃப் வந்து அடுத்து போயிட்டே தான் இருக்கும். ஸ்டில் தெர் ஆர் லாட் ஆஃப் சாப்டர்ஸ் ஃபார் யூ டு அன்ஃபோல்ட். ஒரு சாப்டர் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. இன்னும் காலேஜ் லைஃப், ஃபேமிலி, அடுத்தது ஜாப், இதெல்லாமே நிறையா இருக்குது, கரெக்டாக. ஸோ எல்லாமே அடுத்தடுத்து போங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் அப்கமிங் லைஃப் ஜேர்னி. நல்லா பண்ணுங்க. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு இது ரொம்ப ஒரு எமோஷ்னல் மூமெண்ட். ஏன்னா போன வருஷம் பேட்ச் அவங்க போனப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் இல்லை இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பேட்ச்ன்னு நம்ம சொல்கிறப்போ கண்டிப்பாக உங்களில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 3 இயர்ஸாக பார்த்துட்ருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த சேனலோட ஸ்டார்டிங் 200 சப்ஸ்கிரைபர்லேருந்து இப்போ 2 லட்சம் வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இந்த ஒரு பேட்ச் நான் மெயினாக சொல்லுவேன். ஏன்னா அப்போ ஸ்டார்டிங் நான் 2019 11th பப்ளிக் எக்ஸாம் நான் முடிச்சுட்டு வர்றப்போ ஆன்சர் கீ போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படி போட்டேன். 100 சப்ஸ்கிரைபர், 2 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அப்போ. யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க. ஒவ்வொரு சேனலும் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு சேனல் இருக்கும், ஒரு 1 or 2 சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. நம்ம போடுற கமெண்ட் பார்த்து எப்படியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு 2 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. சரி ஓகே, இந்த ஆன்சருக்கு போடுவோம் அப்படின்னு நானும் நினச்சி போட்டேன். அது அப்படியே கிளிக் ஆகி போயிடுச்சு. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து 10th மேக்ஸ் வந்து டீச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ நான் வந்து 11th முடிச்சு நான் 12th போகிறேன். அந்த ஒரு டைமில் நான் 10th மேக்ஸ் டீச் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து ஃபஸ்ட்டு 2 சாப்டர் மட்டும் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு டைம் பத்தலை நான் 12th போனதுனால. அப்புறம் நீங்கள் எல்லாருமே 10th ஒரு கிளாஸ் ஃபுல்லாக படிச்சிங்க. நான் அந்த இயர் ஃபுல்லாகவே அந்த ஹோட்டலி ஹாஃபேலி அப்டேட் கொடுத்துட்ருந்தேன். ஆன்சர்க்கு ஹோட்டலி எக்ஸாம்ஸ், ஹாஃபேலி எக்ஸாம்ஸ், மெட்டீரியல்ஸ் போடுறது. இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு 2 பேப்பர் இருந்துச்சு. ஹோட்டலி மட்டும் நீங்கள் வந்து 2 பேப்பர் எழுதுனீங்க, பேப்பர் 1 பேப்பர் 2, தமிழும் பேப்பர் 1 பேப்பர் 2. அதுக்கப்புறம் ஹாஃபேலியில் அதுக்குள்ளே மாற்றிட்டாங்க, புது ஆர்டர் போட்டு ஒரே பேப்பராக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. எக்ஸாம் டைம் வந்து 3 ஹவர்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் மாறிச்சு. அப்புறம் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். இட்ஸ் ரியலி எமோஷ்னலாக இருக்குது கொஞ்சம். ஃபைன், ஓகே, வெளியே பார்க்க தான் சிரித்த மாதிரி இருக்கும், காமிச்சிட்ருக்கேன் அப்படி. எனிவே, அடுத்தது உங்களுக்கு எஸ்எஸ் அந்த கேப்ஷன் கேட்பாங்களா, 5 மார்க் கேட்பாங்களா, அதுக்கப்புறம் கோவிட் அவுட் பிரேக். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கோவிட் வந்தப்போ அவ்வளோ பெருசாக நான் ஒன்றும் நினைக்கல. மற்றவங்கள மாதிரி தான் இதெல்லாம் என்ன பண்ணிடப்போகுது, ஜஸ்ட் ஒரு இது தானே அப்படின்னு சொல்லி தான் நம்மளும் நினச்சோம். நம்ம ஊருக்குலாம் எப்படி வரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்தளவுக்கு வந்து வரும்னு சொல்லி அப்போ நம்மட்டில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ எப்படி பரவும் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம். பட் பயங்கரமாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிங்க அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன், எக்ஸாம்ஸ் இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட. பட் ரியலி யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ரொம்பவும் ஒரு அன்யூஷுவலாக ரொம்ப வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்புறம் அது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக வந்துருச்சு. அப்புறம் நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணி அது பண்ணி ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங் வந்து லிட்ரலி அதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் அது, க்ரீன் ஸ்குவேர், ரைட்? ஸோ லிட்ரலி மறக்கவே முடியாது. என்றைக்குமே வாழ்நாளில் கடைசி நாள் கூட இதெல்லாம் மறக்க முடியாது. அடுத்து தொடர்ச்சியாக நம்ம போனோம். 11th வந்தீங்க. 11th அந்த ஒரு லைஃப் நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மிஸ் ஆயிருச்சு இல்லையா? ஸோ 12th முடிச்சுட்டு அந்த 11th லைஃப் வந்து ஓரளவுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு அந்த நவம்பர் மந்தில் ஓப்பன் பண்ணுறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுவும் கேன்சல் ஆச்சு. அப்புறம் ஜான்வரியில் திறந்து சிஎம்ஏ வந்துட்டு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆக்சுவலி பிப்ரவரி
எயித்துன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த டேட்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது, 8 or 9 2021 ஆமாம் திறந்தாங்க. ஆனால் திறந்து கொஞ்ச நாள்லேயே திரும்ப வந்துட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, February 26 or 25 அவர் வந்துட்டு ஆல் பாஸ் போட சொல்லி சொல்லிட்டார் இபிஎஸ். அதுக்கப்புறம் கோவிட் வந்ததுனால உங்களுக்கு ஸ்கூலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த பேட்ச், இந்த உங்களுக்கு ப்ரீவியஸ் பேட்சு, இப்போ உங்கள் சீனியர்ஸ் பேட்ச் வந்து 12th கேன்சல் பண்ண வைக்கிறதுக்கு அது ஒரு இது போச்சு. அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க, நீங்கள் வந்து 12th வந்துட்டீங்க. 12th வந்து உங்களுக்கு ஆன்லைன் தான் போச்சு. September 1st ஸ்கூல் திறந்தாங்க. எக்ஸாக்ட்லி திறந்து அப்போருந்து போனீங்க. போயிட்டு நிறையா அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து எனக்கு ஒரு விஷயந்தான் இன்னும் எனக்கு உறுத்திட்டே இருக்கிறது, ஒரு கில்ட் கான்சியஸ் என்ன இருக்குன்னா, இந்த ரிவிஷன் எக்ஸாம் சிலபஸை பப்ளிக் கொண்டு வர முடியலையே அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னுமே நான் அதை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவர் உண்மையிலே சொன்னாரா இல்லை நம்ம தான் அப்படி வந்து எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு. இப்போ கூட அந்த வீடியோ வந்துச்சு, நான் போய் பார்ப்பேன், திரும்ப போய் கேட்பேன், அவர் உண்மையிலே சொன்னாரா இல்லை நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோமா, இல்லை அவர் இப்படி தான் சொல்லியிருக்காரு, நடத்தி முடியாத பாடங்கள். இப்போ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா போனால் பார்ப்பேன் அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும். இத்தனை பேர் நம்ம சொல்கிறத வந்து பார்க்குறாங்க, என்றைக்குமே நம்ம தப்பான ஒரு இதை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. வெல், எப்போவுமே எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ நான் நிறையா ரிப்ளை பண்ண முடியாது, ஆனால் பார்ப்பேன் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இவங்களது, நேம் இவங்களது அப்படின்னு. அடுத்து அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்களா பார்க்குறப்போ அது ஒரு ஸ்மைல் இருக்கும். பட் இனிமேல் அந்த ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வராது, அந்த ஒரு கமெண்ட் வராது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு எமோஷனாக தான் இருக்கும். நிறையா இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறணும் அப்படின்னா, ரீல்ஸ் ஆங்கிள் அப்படின்னு டக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரவுண்டாக போட்டு ஒரு க்ரீன் கலரில் வச்சுருப்பாங்க, ஜஸ்ட் தோணுச்சு டக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இருக்காங்க சரியா. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு சொல்கிறாங்க. ட்ரூத் ஷேர்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி பப்ளிக்காக பார்க்குறவங்களும் இருக்காங்க, பர்சனலும் நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாஷ்வின் நிறையா பேர் இருக்காங்க. நல்ல ஒரு பாண்டிங், ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங் மாதிரி நல்லா பேசுவாங்க. ஸோ உங்களெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ரியலி இட்ஸ் ஸோ ஹார்ட் ஃபார் மீ. இவ்வளோ ஒரு பெரிய ஜேர்னி, ஃபைன், எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது. அண்ட் இன்னும் முடியலை, அந்த ஒரு விஷயந்தான் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, இன்னும் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு 1 month இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்கேன் காப்பி பேப்பர் நம்ம வாங்கி பார்க்குறது இருக்குது, அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரீவேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு அது சொல்லணும், மார்க் ஷீட் வரணும், அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது வரைக்கும் இன்னும் டைம் இருக்குது, கொஞ்சம் டைம் இருக்குது இன்னும் நமக்கு. திஸ் இஸ் நாட் தி எண்ட். நான் எப்போவுமே எல்லா வீடியோஸ்லையும் தட்ஸ் இட் தேங்க்யூ சொல்லுவேன். இந்த வீடியோவில் சொல்லப்போ அந்த தட்ஸ் இட் தேங்க்யூ கடைசி இது இல்லைங்கிறது நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ரிசல்ட் வர வேண்டியிருக்கு, அந்த அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இன்னொரு ஒரு 4 or 5 வீடியோஸ் இருக்குது, 4 or 5 தட்ஸ் இட் தேங்க்யூஸ் இருக்குது. ஸோ அன்டில் தென், பாய், தட்ஸ் இட் தேங்க்யூ ஃபார் நவ், இப்போதைக்கு மட்டும்.